அனைவருக்கும் வெல்கம் வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் நம்ம வந்து இதுக்கு முன்னால் வந்து ட்ரைனேஜ் பேசின்ஸ், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமில் வந்து ஆறுகள் வடிகால் அமைப்புன்னு சொல்லி பார்த்தங்களா, அதில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், சிந்து நதியை பற்றி பார்த்துருப்போம், இண்டஸ் ரிவர் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நதி என்னென்னா, ரெண்டாவதாக கங்காங்களா, கங்கை நதி, த கேஞ்சஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், நம்ம ஆறுகளை ரெண்டு வகையாக பிரிச்சுருந்தோமா இல்லையா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள் ஆறுகள் பிரிச்சிருப்போம், ரைட்டா. அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்போம். இதில் வந்து இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்போம் நம்ம, இட்ஸ் பெர்னியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், ரைட்டா. அதாவது வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து பார்க்கும்போது தீபகற்ப ஆறுகள் என்பது வற்றுமார்கள், இந்த நான் பெர்னியல் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு முதலே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், கரெக்ட்டுங்களா. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கங்கா நதி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான நதி இது. ஸோ அடிக்கடி வந்து முக்கியமான அந்த கங்கையை பற்றி கேட்டே இருப்பாங்க எக்ஸாமில். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கங்காவுடைய வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த் என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் இதுங்களா. ஸோ மொத்தம் 25 கிலோமீட்டர், அதாவது 2525 கிலோமீட்டர் ஷார்ட்டாக நான் வச்சுக்கலாம், ரைட்டாக 25 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ கங்கையுடைய நீளம். ரெண்டாவது, கங்கை நதி எங்கே உருவாகுதுங்களா, உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கங்கோதரி அப்படிங்கிற கிளேஷியர், கங்கோதரிங்கிற பனியாறு, கிளேஷியர்னா பனியாறுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா. ஸோ இந்த கங்கோதரி அப்படிங்கிற பனியாறு எங்கே காணப்படுதுன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் காணப்படுது, கரெக்டாக இல்லையா. வட மாநிலத்திலான உத்தரகாண்ட் மாநிலத்தில், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் கீழே இருக்கும், உத்தரப்பிரதேஷ்க்கு மேலே இருக்கும் இந்த மாநிலம், ரைட்டுங்களா. ஸோ உத்தரகாண்ட் மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய உத்தரகாசி அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இந்த கங்கோதரி கிளேஷியர் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 7010 மீட்டர் உயரத்தில், கிட்டத்தட்ட 7010 மீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு உற்பத்தி ஆகி வருது, ரைட்டுங்களா. ஸோ அப்போ உற்பத்தி ஆகி வரும்போது அது கங்கை அப்படிங்கிற பேர் கிடையாது, அதெல்லாம் நான் வச்சுக்கங்க. கங்கோதரி பனியாறுலேருந்து உருவாகி அது வரக்கூடிய அந்த நதியானது கங்கை என்ற பேரில் அழைக்கப்படாது. அது என்ன அழைக்கப்படும் பார்த்திங்கன்னா பகிராதி என்ற பெயர் அழைக்கப்படும், ஓகேவா. The river is called பகிராதி. ஸோ பகிராதி ஆறு, பகிராதி ரிவர். ஸோ இந்த பகிராதி ஆறும் அழகுநந்தா அப்படின்னு இன்னொரு ஆறும், ரெண்டு நதிங்களா, பகிராதி அப்படிங்கிற ஒரு ஆறும் அழகுநந்தா அப்படிங்கிற ஒரு ஆறும், இந்த இரண்டு ஆறும் சேர்ந்து கங்கா அப்படிங்கிற பேரில் நதி என்பது உருவாகுது, ஓகேவா. ஸோ இந்த பகிராதிங்கிற ஆறு உருவாகி வந்துட்டு இருக்கா, இன்னொரு இடத்துல இருந்து அழகுநந்தான்னு ஒரு ஆறு உருவாகி வருது. இப்போ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவ பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா. பிரயாக் அப்படின்னா வந்து சங்கமிக்கும் இடம்னு அர்த்தம், ரைட்டுங்களா. நதிகள் சங்கமிக்கும் இடம் பிரயாக்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தேவ பிரயாக், அதாவது பகிராதி நதியும் அழகுநந்தா நதியும் சேரும் இடத்துக்கு பேர் தேவ பிரயாக். இந்த தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவாகக்கூடிய ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா, இல்லை ரெண்டும் சேர்ந்து கங்கை என்ற பேரில் வெளிவருது, ஓகே ஃபைன். ஸோ இந்த கங்கா அப்படிங்கிறது இதுதான் வந்து இந்தியாவுடைய மிக நீளமான நதி, நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கா தான், சரிங்களா. அது மறந்துடக்கூடாது, ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வச்சுக்கோங்க, ஃபராக்கா பேரேஜ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ஃபராக்கா தடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்குங்களா, மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்குது. இந்த கங்கா அப்படிங்கிறது போய் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சிட்ருக்கா இல்லையா, எங்கே ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகுது, அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் மாநிலத்துலேருந்து உத்தரப்பிரதேஷ் வருது, உத்தரப்பிரதேஷ்லேருந்து பீகார் மாநிலத்துக்கு வருது, அப்புறம் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வருது, ஜார்க்கண்ட்லேருந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு போதா இல்லையா. அங்கே இந்த ஃபராக்கா அப்படிங்கிற ஒரு தடுப்பு இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கங்கா என்பது ரெண்டாக பெரியது, ஓகேவா. ஒன்று கங்கான்னு சொல்லிட்டு அப்படியே போகுது, இன்னொன்று ஹூக்ளி நதி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு வருது, ரைட்டா. அப்போ ஹூக்ளி நதி என்பது கங்கை நதியோடைய வந்து பார்த்தீங்கன்னா கிளையாறுன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்ரின்னு சொல்லுவாங்க, ட்ரிபியூட்ரின்னு சொல்ல மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்ரின்னு என்ன நடத்தினா ஒரு முதன்மையான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அந்த முதன்மையான ஆறு வந்து ரெண்டாக கிளையாக பிரிஞ்சு ஒரு பக்கம் அந்த முதன்மையாண்டு தன்னுடைய பாதையை நோக்கி வேற பக்கம் போக ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன ஆறு வேறு டைரக்ஷனில் போகுமா இல்லையா, அப்படி பிரிஞ்ச அந்த சின்ன ஆறை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. அதாவது கிளையாறு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா, ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ளி அப்படிங்கிறது எந்த இடத்துல உருவாகுது, ஹூக்ளி நதி மற்றும் கங்கா நதி அப்படின்னு ரெண்டாக பிரியற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபராக்கா பேரேஜ் அப்படிங்கிறது. இந்த ஃபராக்கா பேரேஜுக்கு அப்புறம் கரெக்டாக கங்கா நதி எதுக்குள்ளே நுழைஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடும், ரைட்டா. வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்படின்னு தனி நாடு இருக்கா இல்லையா, அந்த தனி நாடான பங்களாதேஷ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நுழைய ஆரம்பிச்சிடும் கங்கா. கங்கா வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பத்மா நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கங்கா என்பது என்னவென்ற பேரில் அழைக்கப்படுதுன்னா பத்மா நதி, எந்த நாட்டில், வங்காள தேசத்தில், ரைட்டா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபராக்கா பேரேஜ் வரைக்கும் தான் அது கங்கான்னு அழைக்கப்படுது. ஃபராக்கா பேரேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் பத்மா நதி, ரைட்டுங்களா. அதோட பேர் கங்கா நதியோட பேர், ஓகே. அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ட்ரிபியூட்ரிஸ் பற்றி கேட்பாங்க. கங்காவுடைய வந்து ட்ரிபியூட்ரிஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ட்ரிபியூட்ரிஸ்னா என்னது, துணையாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ துணையாறுகளை பொறுத்த வரைக்கும் ராம் கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, மகானந்தா அப்படிங்கிற ரிவர்ங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் சொல்லுவாங்க, அதாவது இடதுபுறமாக இருக்கக்கூடிய ட்ரிபியூட்ரிஸ். இந்த வலதுபுறமாக இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ் எதுன்னு சொல்லலாம்னு பார்த்தா யமுனாவும் சோன் நதியும் சொல்லலாம். சோன், எஸ்ஓஎன், சோன் நதி அப்படின்னு சொல்லலாம்.
யமுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுடைய மிகப்பெரிய ட்ரிபுட்ரி. ஓகேங்களா, இருக்கிற இந்த ட்ரிபுட்ரிஸ்லேயே மிகப்பெரிய ட்ரிபுட்ரி எதுனா துணையாறுகளே எதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனா மிகப்பெரிய துணையாறு. இந்த யமுனா நதியும் கங்கா நதியும் எங்கே சந்திக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கா இல்லையா, அலகாபாத், இந்த அலகாபாத் ஓகேவா, அலகாபாத்துடைய பேர் கூட இப்போ மாற்றிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. இப்போ அது பேர் பிரயாக் ராஜ், அலகாபாத் நகரத்துடைய இப்போ இருக்கக்கூடிய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ். அங்கே தான் இந்த கங்காவும் யமுனாவும் சந்திக்கின்றது. ஓகேங்களா, ரைட். ஸோ இங்கே உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில், ஓகே, யமுனை தான் கங்காவுடைய மிகப்பெரிய துணையாறு. ஓகே, தெரிஞ்சிட்டோமா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கோசின்னு ஒரு நதி இங்கே கொடுத்துருக்கமா இல்லையா. இந்த கோசி நதி அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நதி. இந்த கோசி நதி வந்து கங்காவுடைய துணையார்களில் இது ஒன்று, பீகாரில் இருக்கும். இந்த கோசி தான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி, இல்லை த சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளம் வரும்போது அடிக்கடி இங்கே வெள்ளம் வந்துட்டே இருக்கும். வெள்ளம் வரும்போது கோசி நதியில் வெள்ளம் வரும்போது பீகாரில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும், இல்லை ஃப்ளட்டு வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பீகாரின் துயரம்னு சொல்லிட்டு கோசியை சொல்கிறோம், ரைட்டா. ஓகே, இதை ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின், ரைட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தெகிரி அணை, இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான டேம் இது தெகிரி டேம். தெகிரி டேம் இஸ் இந்தியாஸ் டாலஸ்ட் டேம், இல்லை இந்தியாஸ் டாலஸ்ட், உயரமான, மிக உயரமான அணை எதுன்னு கேட்டால் தெகிரி அணை. கிட்டத்தட்ட வந்து இதனுடைய உயரம் வந்து 260.5 மீட்டர் உயரம், இல்லை எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. தெகிரி அணை எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஸோ இந்த தெகிரி அணை குறுக்காக எந்த நதியின் குறுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, இல்லை இந்த தெகிரி அணை என்பது எந்த நதியின் குறுக்காக கட்டப்பட்ட அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா பகிராதி, பகிராதி ரிவர், இல்லை பகிராதி, பகிராதி ஆறு, சாரிங்களா, பகிராதி ஆறின் குறுக்கே, பகிராதி ஆறின் குறுக்கே கட்டப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா அணை தான் இந்த தெகிரி அணை. நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா, கங்கான்னு உருவாகிறதுக்கு முன்னால் அந்த நதி என்ன அழைக்கப்படும், பகிராதின்னு அழைக்கப்படும் சொல்லிடுமா, அந்த பகிராதிக்கு அக்ராஸாக கட்டப்பட்ட டேம் தான் தெகிரி டேம், இந்தியாஸ் டாலஸ்ட் டேம், இல்லை மிக உயரமான அணை, ஞாபகம் வச்சுருக்கேன், ரைட்டா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இது நம்ம பார்த்துட்டோம், பத்மா என்று அழைக்கப்படும் எங்கே அப்படின்னா பங்களாதேஷில் வந்து அழைக்கப்படும் சொல்லி பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் அ நேஷனல் ரிவர் ஆஃப் இந்தியா. எப்போ அது நேஷனல் ரிவர்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க, 2008. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து கங்கை ஆறை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய புனிதத்தன்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காகவும், ஸோ அதனுடைய பொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறக்காகவும் என்ன பண்ணாங்க, 2008 அதை நேஷனல் ரிவர்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஓகே, எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய ஓங்கில், ஓங்கில்னா டால்ஃபின் சொல்லுவாங்க, கேஞ்சட்டிக் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை டால்ஃபின் சொல்லக்கூடிய, கங்கை ஓங்கில்னு சொல்லக்கூடிய கேஞ்சட்டிக் டால்ஃபின் அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய தேசிய நீர் விலங்கு விதினாமிச்சுங்க கேட்பாங்க, ரைட்டா. ஸோ அக்வாட்டிக் அனிமல் சொல்லுவாங்க, நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியாவுடைய நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் எது, இல்லை தேசிய நீர் விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா கேஞ்சட்டிக் டால்ஃபின், கங்கை நதியில் இருக்கக்கூடிய டால்ஃபின். ஸோ இது வந்து கங்கை ஆற்று ஓங்கில், இது வந்து கங்கையிலையும் இருக்கும் பிரம்மபுத்திரா நதியிலையும் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இது எப்போ அறிவிச்சாங்கன்னா 2010 அறிவிச்சாங்க, இல்லை தேசிய நீர் விலங்காக அறிவிக்கப்பட்டது. ஓகே, இது முடிச்சா அடுத்து இது ஒரு ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், இங்கே நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி கேட்கலாம், ஏன்னா கங்கை நதியை பாதுகாக்கிறதுக்காக சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒன்று கங்கா ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது, கங்கை நதியினுடைய திட்டம், செயல்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த செயல்பாட்டு திட்டம் முதன் முதலாக எப்போ கொண்டாடாங்கன்னா 1985 அறிவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது, சரிங்களா. ஸோ ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்டது, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது கொண்டு வரப்பட்டது கங்கா ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கான நேஷனல் மிஷன், தேசிய திட்டம் அப்படிங்கிறது 2011 கொண்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ தூய்மை கங்கையினுடைய தேசிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தூய்மை கங்கையினுடைய தேசிய திட்டம், நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. எப்போ கொண்டாங்க அப்படின்னா 2011 கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா, ரைட். அதே போல் நமாமி கங்கா திட்டம், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதுவும் தூய்மை கங்கா திட்டம் தான், கங்கை நதியை தூய்மைப்படுத்தணும், மற்றும் வந்து அந்த கங்கை நதியுடைய வந்து பார்த்திங்கன்னா இரு கரைகளில் இருக்கக்கூடிய வந்து வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா நச்சு கழிவுகளை ஆற்றில் கலக்க விடாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதாவது தூய்மைப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பணிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நமாமி கங்கா திட்டம், 2014 2014. இந்த நமாமி கங்காவை, நமாமி கங்கா திட்டத்தை செயல்படுத்தக்கூடியதான் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா தான் இந்த நமாமி கங்கா திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கு. ஸோ இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, நேஷனல் ரிவர் கங்கா பேசின் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கா, இது ஒரு அமைப்பு,
இந்த நேஷனல் ரிவர் கங்கா பேசின் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பை 2009 கொண்டு வந்திருப்பாங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த 2009 இந்த அமைப்பை எந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபெமிலியராக ஒரு சட்டம் இருக்குது, இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது, என்விரான்மெண்ட் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது இல்லைங்களா. முக்கியமாக என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு கேட்பாங்க, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பான். 1986 இந்த 1986 கொண்டு வந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தான் இந்த நேஷனல் ரிவர் கங்கா பேசின் அத்தாரிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க 2009. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பை இப்போ மாற்றிட்டாங்க, பேர் மாற்றிட்டாங்க. இந்த அமைப்பு இப்போ கலைக்கப்பட்டுருச்சு, கலைக்கப்பட்டு என்னென்னு பேர் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நேஷனல் கங்கா கவுன்சில் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டுருச்சு இல்லைங்களா, தேசிய கங்கா குழு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டுச்சு 2016 ரைட்டா. ஸோ இப்போ இந்த அமைப்புடைய செயல்பாட்டு அமைப்பாக அதாவது இந்த தூய்மை பணியை செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கக்கூடியது தான் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இவங்களால தான் இந்த நமாமி கங்கா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படுகிறது இந்தியாவில் ரைட்டா. ஸோ இதெல்லாம் எப்பப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை மட்டும் நான் தெளிவாக பார்த்துக்கங்க ஒன்ஸ். ஓகே ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த கங்கா நதியை பற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள், இது போதுமானது ரைட்டுங்களா. ஸோ நன்றி. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நதியை கொண்டு நம்ம வந்து பண்ணலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஹிமாலயன் ரிவர்ஸில் என்ன பிரம்மபுத்திராலாம் இருக்கா இல்லையா, ஸோ பிரம்மபுத்திரா நதியை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.